பன்னீர்ல வந்து சின்ன சின்ன கியூப்ஸா கட் பண்ண போறீங்க. அந்த பன்னீர்ல வந்து கொஞ்சம் லெமன் ஜூஸ், மஞ்சத்தூள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு மேரினேட் பண்ணி வைக்க போறீங்க. அதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு மிளகாத்தூள், அந்த கரம் மசாலா பவுடர் போட்டு 1/2 ஸ்பூன் கார்ன்ஃபிளார், 1/2 ஸ்பூன் கடலை மாவு, 1/2 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன், 2 ஸ்பூன், 3 மாவு இங்கே இருக்கு. அதை போட்டு நல்லா மேரினேட் பண்ணி லைட்டாக தண்ணி தெளிச்சு அந்த மாவு மேலே ஒட்டுற மாதிரி பண்ணி அதை ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்க போறீங்க. ஐயா, நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. அவ்வளவுதான் ரெசிபி. வேற ஏதோ சிம்பிளா ஏதோ ரெசிபி சொல்லி தரேன்னு சொல்லிக்கலாம். அதை எப்ப சொல்லுங்க. சிம்பிளான சுடு தண்ணி தான் வைக்கணும். இன்கிரீடியன்ட் குவாண்டிட்டி 100 கிராம்ஸ் ஆஃப் பன்னீர்க்கா, இல்ல 50 கிராம்பா, இல்ல ஃபுல் பன்னீர போடலாமா, ஹாஃப் பன்னீர் போடலாம், அந்த மாதிரி கேக்குறாங்க. நீ எல்லாமே தேவையில்ல ராணிதா. ஓகே, ஐ அம் ரெடி ஃபார் தி குக்கிங். அடுப்ப பத்த வைக்கணும். அன்னிக்கு மாதிரி கடுக போடாம, அடுப்ப பத்த வைக்காம கடுக போடேன். போறேன் சார், போறேன் சார், பக்காவா போறேன் சார். இவனால தான் சார் நான் வெளியே போறேன். எடுக்கிறது எனக்கு நடக்குதுயா நானே வாழ்க்கையில முதல் முறையா கரெக்டா பிசைஞ்சிருக்கேன். உப்மாங்க.